ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்பஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததி தராணி திநாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ சதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதாய தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலவதே வகுலாபிராமம் ஸ்ரீமத் சதங்கிரி வலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்த மகதாஸ்வய பட்டநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சதகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேத சாகரம் திருவழி தினானென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேனும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கேத்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகடும் தோழி முதலரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ் மலைகள் ஆயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மித்த விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி சொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையிருப்போன் யாழ் நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராட் அத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேஷ கிளிப்த ஜடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுதிஹிர சூர்யுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்த்திக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்கத பாஷ்யகாரம் சதாரி ராமானமஹம் ப்ரபத்யே. ஊனில் வாழ்கிறே என்று ஆரம்பித்து இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழியிலே எம்பெருமான் பரம போக்யன் என்பதை தெரிவிக்கிறார். நிலத் சர்வாஸ்வாத எல்லாவிதமான போகங்களும் கலந்து இருக்கும்படியான ஒரு தன்மையாக அத்தனை இனிமையனாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன். அந்த போக்யத்துவத்திலே ஈடுபடும் போது எம்பெருமான் எனக்கு செய்த உபகாரங்களை எல்லாம் நாம் அளவிடப் போகுமா என்பதாக அருளி செய்த விஷயத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது எம்பெருமான் பரம போக்யனாக இருக்கான் என்பதை தொடர்ந்து சொல்லப் போகிறார். ஐந்தாவது பாசுரம் ஆரம்பம். இனியார் ஞானங்களால் எடுக்கல் எழாத என்றாய் கனிவாறு வீட்டின்பமே என் கடல் படா அமுதே தனியேன் வாழ்முதலே பொழிலேடும் ஏனமொன்றாய் நுனியாறு கோட்டில் வைத்தாய் உனபாதம் சேர்ந்தேனே. எம்பெருமானே எத்தனை ஞானம் படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஞானத்தால் அறிய முடியாதபடி இருக்கக்கூடியவன் நீ. அதே சமயம் உன்னுடன் பக்தி உள்ளவர்களுக்கு அவர்கள் இருந்த இடத்திலே வந்து அவர்களுக்கு பரமபோக்கியமாக இருக்கக்கூடியவன் நீ. எனக்கும் நான் கட்டப்படாமல் கிடைத்த அமுதம் போல இருக்கக்கூடியவன். கடல் கடைந்து அமுதத்தை எடுத்தார்கள் அன்று
கடல் கடையாமல் கடலிலே பிறக்காமல் கிடைத்த அமிர்தமாக நீ எனக்கு இருக்கிறாய். முன்னொரு சமயம் வராகாவதாரம் எடுத்துக்கொண்டு பூமியை மேலே கொண்டு வந்து எல்லா ஆத்மாக்களையும் நீ உத்தரிப்பித்தது போலே உன்னுடைய கருணையால் மட்டும், வேறு காரணம் எதுவும் இல்லாமல் உன்னுடைய கருணால் மட்டும் என்னையும் பிழைக்க வைத்து இருக்கிறாய். உன்னுடைய திருவடிகளை இனி ஒரு நாளும் விட்டு பிரியாதபடி நான் சேர்ந்தேன் என்பதாக இந்த பாட்டினுடைய சாரம். இனியார் ஞானங்களால் எடுக்கலிடாத எந்தாய், இனி என்பதை கடைசியில் வைத்துக் கொள்ளணும். இனி உன் பாதம் சேர்ந்தேனே அப்படின்னு கடைசியில் முடிஞ்சுக்கணும். ஆறு ஞானங்களால் எடுக்கலிடாத எந்தாய், ஆறுனா பூர்ணமான அர்த்தம். ஞானம் நிறைய இருந்தாலும் அதனாலே எம்பெருமானை நான் புரிந்து கொண்டு அவனை ஆசிரிப்பேன் என்று சொல்ல முடியாதா? அதாவது பக்தி இல்லாமல் பூர்ணமான ஞானம் உள்ளவர்களுக்கு கூட புரிந்து கொள்ள முடியாதவன். அதே பக்தி இருந்தால் ஞானமே இல்லாதவர்களுக்கு கூட தானே தன்னை புரிய வைக்கும் அவன் எம்பெருமான். அவனே இவர்கள் இருக்கிற இடம் தேடி ஓடி வந்து விடுவானாம் பக்தியோடு இருப்பவர்களுக்கு. பக்தினா பகவானை ஆசிரியத்து இருப்பவர்களுக்கு பகவான் தானே வந்து சேருவான். பகவானை ஆசிரியிக்காமல் இருக்கிறவர்கள் எத்தனை பெரியவர்களாக இருந்தாலும், எத்தனை மகாஜானியாக இருந்தாலும் அவர்களுக்கு கண்ணிலேயே படமாட்டான். அதை முதல் வரியிலே ஆறு ஞானங்களால் எடுக்கல் இடாத எந்தாய் கனிவார் வீட்டு இன்பமே என்பதாக அருள் செய்கிறார். கனிவார்னா பக்தியிலே கனிந்து இருக்கிறவர்கள், பக்குவமாக இருப்பவர்கள், அவர்களுடைய வீட்டு இன்பமே, அவர்களுக்கு வீட்டிலே வந்து இருக்கக்கூடிய இன்பம் போக்கியமானவன். இவர்கள் தேடி தேடி போனாலும் கிடைக்காதவன், ஆனால் பக்தி உள்ளவர்களுக்கு அவனே அவர்களை தேடி வரக்கூடியவன் என்பதாக அர்த்தம். இனி ஆறு ஞானங்களால் எடுக்கல் எழாத எந்தாய் கனிவார் வீட்டின்பமே என் கடல் படா அமுதே. அது மாத்திரமில்ல, என் கடல் படா அமுதே, எனக்கு பரமபோக்கியமாக இருக்கக்கூடியவனே. பரமபோக்கியம்ங்கிறது அமுதே அப்படிங்கிற அமுதம்னா மற்ற அமுதம் போல நினைச்சுட போறாங்கிறதுக்காக கடல் படா அமுதே அப்படிங்கிற அது கடல்ல வந்த அமிர்தம், கடலை கடைந்து உப்பு கடல்ல வந்தது. இது அது போல இல்ல, உப்பு கடல்ல வந்தது போல இல்ல. கடல்லே படாமல் எனக்கு ஒரு அமுதம் கிடைச்சிருக்கு. அவெல்லாம் கஷ்டப்பட்டு இப்படி ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். தேவர்கள் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு கடலை கடைந்து அமுதம் எடுத்தார்கள். ஆனால் கனிவார் வீட்டின்பமே என்று சொல்லுகிற மாதிரி என்னுடைய கிரகத்திலே எம்பெருமான் தானே வந்து கஷ்டப்படாமல் எனக்கு பரமபோக்கியனாக இருக்கார் அப்படின்னா என் கடல் படா அமுதே. நான் ஒண்ணு கடல்ல கடையில கடல் கிட்ட போல கடல்ல இருந்து உண்டாக்கல, இந்த அமுதம் எனக்கு தானா கிடைச்சிருக்கு, அதுவா எங்காத்துக்கு தேடி வந்திருக்கு என்பதாக ஒரு அர்த்தம். இன்னொன்னு, கடல்ல இருந்து வந்தா அதுல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் வரும், அதெல்லாம் கிடையாது. தனியன் வாழ்முதலே, நான் தனியனாக இருக்கக்கூடியவன், என்னை ரட்சிப்பவர் யாரும் இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்வுக்கு காரணமானவனே என்று அர்த்தம். பொழிலேடும் ஏனம் ஒன்றாய் நுனியார் கோட்டில் வைத்தாய், வராகாவதாரத்தை சொல்கிறார். ஏழு லோகங்களையும் தன்னுடைய கோட்டிலே, தன்னுடைய கூர்மை நிறைந்த பல்லிலே அன்று எடுத்து வைத்தவனே அர்த்தம். இதை இங்கு சொல்வது எதுக்காக கேட்டா, நிர்சயத்துபமாக அன்று கருணை செய்தார் போலே இன்று எனக்கு கருணை செய்கிறான். வராகாவதாரத்துல எல்லா பூமியையும் பூமியில இருக்கிறவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டு அவர்களை எல்லாம் ரட்சித்து காப்பாற்றினான், காப்பாற்றி வைத்து ஸ்திரமாக வைத்தது போலே எனக்கும் காப்பாற்றான். அந்த அவர் அந்த அப்படி செய்ததுக்கு என்ன காரணம்? ஒரு காரணம் இல்ல, நிர்சயத்துக்கம். இவர்கள் நமக்கு நல்லது பண்றதா, பதிலுக்கு நல்லது பண்ணணும்னு எம்பெருமான் அப்படி எல்லாம் பண்ணல, புண்ணிய பாபம் கணக்கு வச்சு பண்ணல. அதே போல எனக்கும் எம்பெருமான் கணக்கு, எனக்கும் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணிருக்கான் இன்னைக்கு. ஏன்னா கனிவார் வீட்டின்பமே சொல்ற மாதிரியும், என் கடல் பட அமுதே என்று சொல்ற மாதிரியும், எனக்கும் பரமபோக்கியனாக தன்னை காட்டி கொடுத்திருக்கிறான். உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கான், அவளுக்கெல்லாம் பகவான் வந்து போக்கியங்கிறது புரிய மாட்டேங்கிறது. ஆனா எனக்கு மட்டும் அது புரிஞ்சிருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பகவான் எனக்கு போக்கியனாக தன்னை பிரகாசப்படுத்தி இருக்கான், அவர்களுக்கெல்லாம் பிரகாசப்படுத்தாமல் இருக்கான். அவர்கள் என்னை காட்டிலும் உயர்ந்தவர்கள், ஞானத்திலே உயர்ந்தவர்கள்,
நிறைய நிறைய படித்தவர்கள், ரொம்ப ரொம்ப பெரியவர்கள். ஆனால் அவர்களுக்கு புரியாத அந்த போக்கியத்துவம் எனக்கு புரிகிறது. அதான் இனி ஆஞ்ஞானங்களால் எடுக்கலாக இருந்தால் கனிவார் வீட்டின்பமே என் கடல் படா அமுதே என்று எத்தனையோ சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சிருப்பான். நியாயம், வியாக்கரணம், வேதாந்தம், மீமாம்சா எல்லாத்தையும் படிச்சுட்டு அத்வைதாதி சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சவர்களுக்கு பகவான் பத்தி புரியவே புரியாது. அதே சமயம் இந்த சாஸ்திரங்கள்லாம் எதுவே படியா படிக்காமல் சின்ன வயசுல ஏதோ பல்லாண்டு திருப்பல்லாண்டு திருப்பாவை சொல்லி ஸ்தோத்திரவாதம் சொல்லி இருக்கிறவனுக்கு பகவத் தத்துவங்கிறது சுலகமா புரிஞ்சிடும். அவ வீட்டுல பகவான் வந்திருப்பார். கனிவார் வீட்டு இன்பவே, கனிவார் வீட்டு இன்பவேன கிரகத்துல இருக்க பெருமானை சொல்லலாம். ஏன்னா கனிவார் யார் பக்தியோட இருக்காளோ அவருடைய கிரகத்துல எம்பெருமான் வந்து போக்கியனாக அவளுக்கு அவளுடைய திருவாரணத்தை ஏற்றுண்டு இருக்கான். இனியார் ஞானங்களால் ஏன் கேட்டா கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தா எத்தனையோ பேர் பிரயத்தனம் பண்ணியும் கண்ணனை கட்டி போட முடியல. ஆனால் கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் அவருடைய கிரகத்துக்கு கண்ணன் போறான், ஒரு ஒரு கிரகத்துக்கும் போறான். கோபாங்கனேஷு கிரக சங்கிரமணம் ததை தது ஜானுத்வயம் சுரபதே நஜகாதி சித்தம் அப்படிங்கிற சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய ஜானுத்வயம் முழங்கால் இருக்கு இல்லையா, அதை பாடும்போது சுவாமி தேசிகன் சொல்ற கோபாங்கனேஷு கிருத சங்கிரமணம் அன்னைக்கு ஆயர் பாடியில ஒரு ஒரு வீட்டிலையும் தவிர்ந்து போச்சான். இந்த முழங்கால் முதல் நாம் ரெண்டாவதாம் மூணாவதாம் நாலாவதாம் ஒரு ஒரு ஆத்திலும் தவிர்ந்து போன தவிர்ந்து போன ஒரு முழங்கால். உழந்தால் நெருணை ஓரோ தடாவுன்ன இழந்தால் எருநாள் ஈர்த்தடில் மத்தில் தாம்பாலோச்ச வயத்தால் தவறந்தான் முழந்தால் இருந்தவா காணீரே முகில் நகையில் வந்து காணீரேன் பெரியார் பாட்டு. அப்படிப்பட்ட முழந்தாளே சுவாமி தேசியன் அழகாக சொல்ற கோபாங்கனேஷு கிருத்த சங்கிரமணம் தவைத்தது ஜானுத்வயம் சுரபதே ந ஜகாதி சித்தம் அதை நான் எப்படி மறப்பேன், உன்னுடைய அந்த முழங்கால்களை நான் எப்படி மறப்பேன் அப்படிங்கிற அந்த மாதிரியாக அந்த ஆயர்பாடியில் ஒரு ஒரு கிரகத்திலையும் கனிவார் வீட்டின்பமாக இருக்கக்கூடியவன் கம்சனுடைய அரண்மனையை விட்டு வந்தவன், வேண்டாம் என்று அதை உபேட்சிச்சு வந்தவன். பிறந்த இடம் எங்கே, கம்சனுடைய அரண்மனையில் தானே. அப்ப அந்த கம்சனுடைய அரண்மனையிலே கம்சன் இவனை பத்தி புரிஞ்சுட்டு இவன் பரம போக்கியனானவன் என்பதை தெரிந்து கொண்டு இந்த குழந்தையோட சந்தோஷமா இருக்கலாமே. ஆனா அவனுக்கு இல்ல, இனியார் ஞானங்களால் என்னதான் ராஜாவானாலும் சரி அவனுக்கு இந்த பகவத் தத்துவங்கிறது புரியவே புரியாது. ஆனால் ஒண்ணுமே இல்ல, அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலத்தில் இருக்கிறவர்கள் கண்ணனோட ரொம்ப சௌக்கியமாக ஆனந்தமாக வீட்டு இன்பமாக கண்ணனை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதான் இனி யாரு ஞான பக்கத்திலே இருந்தா கூட புரியாது. சில சமயம் தன் தாமரையின் உடன் பிறந்தும் தன் தேன் நுகரா மந்தூகம் வந்தே காணத்து இடையிருந்து வந்தே கமல மது உண்ணும் அப்படின்னு தமிழ் ஒரு பாட்டு. தாமரப்பூ பக்கத்திலேயே தவளை இருக்கும், ஆனா அதுக்கு தெரியாது தாமரைப்பூவுடைய பெருமை. அதே தூரத்திலிருந்து ஒரு ஒன்று வரும், வந்து தாமரை பூக்குள்ள தேன் எடுத்து போகும், தவளைக்கு தேன் பத்தி தெரியாது. அதாவது பக்கத்துல இருந்தா தெரிஞ்சொன்னுங்கிறது கிடையாது, ஞானம் இருந்தா தெரிஞ்சொன்னுங்கிறது கிடையாது. எம்பெருமான் தன்னை யாருக்கு காண்பித்து கொடுக்கிறானோ அவனுக்குதான் எம்பெருமானுடைய ஒரு போக்கியத்துவம் புரியும். யாருக்கு அப்படின்னா ஆசிரியர்களுக்கு. கனிவாறு வீட்டின்பமே என் கடல் பதா அமுதே தனியன் வாழ்முதலே பொதிலேடும் ஏனம் ஒன்றாய் நுனியாறு கோட்டில் வைத்தாய். நுனியில கோட்டு நுனியில உலகத்தை வைத்து ரட்சித்தவன் அப்படின்னு சொன்னார். உனபாதம் சேர்ந்தேனே உன் பாதத்தை நான் சேருகிறேன், நீ பரம போக்கியன் என்பதை புரிந்து கொண்டு உன் பாதத்தை நான் சேர்ந்தேனே என்பதாக அருளி செய்கிறார். ஆனால் சிலர் எத்தனையேனும் உத்கஷ்டரே ஆகினும் அவர்களுடைய ஞானங்களுக்கு அகோச்சரனாய் அனன்ய பக்திகளாய் இருப்பதற்கு பரம சுலபனாய் சாகச பக்திகரனாய் இருக்க செய்து எனக்கு அயத்திர சித்த போக்யனாய். இதுல அழகா சொல்றார் புள்ளான், ஞானம் இருந்தால் பகவானை புரிஞ்சுக்க முடியுங்கிறது கிடையாது, ஆனால் பக்தி இருந்தால் பகவானே சுலபமாக வருவான். ஆனால் எனக்கு பக்தி கூட கிடையாது, எங்கிட்ட நீ இப்படி சுலபமாக எனக்கு வந்தாய் அப்படின்னு கேட்டு பரஹாவதாரத்துல நிர்ஹேதுக கருணை செய்த மாதிரி எனக்கும் கருணை செய்திருக்காய் அப்படின்னு சமுத்திரத்திலே அழிஞ்சி கிடந்த ஆத்மவர்க்கத்தை நிர்ஹேதுகமாக எடுத்து உஜ்ஜீவித்தால் போலே
உன்னுடைய கிருபையாலே அனன்யகதியாயிருந்த என்னுடைய உத்தீவன ஹேதுபூதமானவனே, உன் திருவடிகளை இனி ஒரு நாளும் பிரியாது ஒருபடி சேர்ந்தேனே என்கிறார். அப்படியாக இனி நுணபாதம் சேர்ந்தேனே, இனி உன்னுடைய பாதத்தை நான் சேர்ந்தேன், உன்னுடைய போக்யத்துவத்தை புரிந்து கொண்டேன், உன் திருவடிகளை சேர்ந்தேன். இது அழகான விஷயம், இனி சேருவேனேன்னு சொல்லணும், ஆனா இனி சேர்ந்தேனே சொல்லிட்டார். இனி சேர்கிறேன்னாவது சொன்னா பரவாயில்ல, இனிமே உன் திருவடியே சேர்ந்திருப்பேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. இனி அப்படின்னு ஆரம்பித்து சேர்ந்தேனே அப்படிங்கிற அது என்ன தாற்பயம் அப்படின்னா, இனிமேல் பிரியாதபடி இப்ப சேர்ந்துட்டேன்னு இருக்கும், இனிமேல் உன்னை விட்டு பிரிந்து ஒரு க்ஷணமும் இருக்க முடியாதபடி அந்த அளவுக்காக இப்ப நான் சேர்ந்தாச்சு, முடிஞ்சு போச்சு, நீ பிரிவுங்கிறதே கிடையாது, சேர்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஆஹ், நிசம்சயத்வத்யோதனார்த்தம் சேர்ந்தேனே என்று பூதார்த்த நிர்தேசம் ஒரு சந்தேகம் கிடையாது. சேருகிறாயா அப்படின்னா சேர்ந்துட்டேன்னா, நீ வருகிறாயா அப்படின்னு கேட்டா வந்தாச்சு வந்துட்டேன் அப்படின்னா, வந்துட்டேன்னா வந்துட்டேன்னு அர்த்தம் இல்ல, வந்துட்டு இருக்கான், மொத்தம் 5 வழியில வந்துட்டு இருக்கான், இன்னும் வரக்கானவே வரக்கானவேன்னு கவலைப்பட்டு இருக்கான். போன் பண்ணி கேட்டா என்னப்பா எப்ப ஒரு அப்படின்னா, வந்தாச்சே வந்துட்டேன் அப்படின்னா, வந்து இப்ப தானே அதுக்குள்ள வந்துட்டேன்னா தீர்மானம் ஆயிடுச்சு, வரது சித்தமாயிடுச்சு. அந்த மாதிரி இனி உன் பாதம் சேர்ந்ததோ உன் பாதம் சேர்ந்தாச்சே அப்படிங்கிற, இனிமே உன்னை விட்டு பிரியாதபடி நான் சேர்ந்தேன், உன் திருவடிகளை இனி ஒரு நாளும் பிரியாததொருபடி சேர்ந்தேனே என்கிறார் அப்படின்னு இதனுடைய தாற்பயம். அடுத்த பாக்கணும், சேர்ந்தார் தீவனை கற்கு அருணஞ்சய் தின்மதியை, தீர்ந்தார் தம் மனத்து பிரியாதவர் உயிரையே, சோர்ந்தே போகல் கொடா சுடரை அரக்கியை மூக்கு ஈர்ந்தாயே, அடியேன் அடைந்தேன் முதல் முன்னமே. சேர்ந்தார் தீவனை கற்கு அருணஞ்சய், தன்னை ஆசிரியத்தவர்களுடைய பாபங்களை எல்லாம் போக்கி அவர்களுக்கு திடமான ஞானத்தை கொடுப்பவனே, எம்பெருமானே சகலவிதமான பிராப்தியும் பிராபகமும் என்று மனசிலே திடமான நிச்சயம் உள்ளவர்களுடைய மனதை விட்டு பிரியாமல் அவர்களுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவனே, நான் புகுந்து நான் வருத்தப்படுவதை அவர்கள் சம்சாரத்தில் அகப்பட்டு வருத்தப்படாதபடி செய்கிறவனை, ஆசிரியர்களுடைய விரோதிகளை நாசம் செய்கிற சுபாவம் உள்ள எம்பெருமானை நான் இன்று நேற்றாக ஒன்றை அனுபவிக்கிறேன், என் ஆத்மா இருந்த காலமெல்லாம் அனாதியாக உன்னைத்தானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். போன பாத்திரத்திலே இனி அப்படின்னார், இனி சேர்ந்தேனே உன்னை விட்டு பிரிய முடியாதபடி சேர்ந்தேனே சொன்ன இந்த பாசுரத்துல, நான் ரொம்ப நாளும் உன் கூட தான் சேர்ந்திருக்கேனே அப்படிங்கிற முன்னாடி நடந்த கதையை சொல்ற, நான் எத்தனை நாளா உன் கூட சேர்ந்திருக்கேன், அனாதி காலமாக உன் கூட சேர்ந்திருக்கேன், உன்னை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னார். ஆனா இப்படி சொல்லலாமா, அனாதி காலமா பகவானோடயே சேர்ந்து இருக்கிறவர் ஏன் சம்சாரத்தில் இப்படி கஷ்டப்படுறார் அப்படின்னா, அதுக்கு தாற்பயம் அழகாக சொல்றார், அனாதிகாலமா இருக்காருன்னா இப்ப பகவான் அவர் அனுபவிக்கிறது அனாதிகாலமா அனுபவிக்கிற மாதிரி அவருக்கு தோணும், இப்ப அவ்வளவு அனுபவிக்கிறாரா, அதனால அனாதிகாலமா ரொம்ப நாளா அனுபவிச்சிருக்கா மாதிரி அவருக்கு தோணுமா, போன காலமும் சம்சேஷித்தோம் என்று தமக்கு தோற்றும்படி எம்பெருமானோட தான் சம்சேஷிக்கியாலே, இத்தனை நாள் எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு இருந்துட்டும் இப்ப திடீர்னு அவனை விட்டு அவனோடு சேர்ந்து அனுபவிக்கிற மாதிரி இல்லையா, ஏதோ ரொம்ப நாள் பழக்கப்பட்டு அவர் அனுபவிச்சுட்டே இருக்கா மாதிரி அந்த மாதிரி இப்ப நான் அனுபவிக்கிறான். இப்பவுமே நம்மளுடைய அனுபவத்தை இப்படி ரெண்டு விதமா உண்டு, புதுசா வரக்கூடிய அனுபவம் இல்ல பழக்கப்பட்டு வரக்கூடிய அனுபவம். இது எம்பெருமான கூட அனுபவங்கிறது புதுசா தான் இப்ப வந்திருக்கு, ஆனால் இது பழக்கப்பட்டு இருக்கக்கூடிய அனுபவம் மாதிரி இருக்கு. அதனால்தான் நான் ரொம்ப நாளா உன் கூட சேர்ந்திருக்கேன் அப்படின்னு அழகா சொல்ற. சேர்ந்தார் தீவினை கற்கு
அருணஞ்சை. யார் எம்பெருமானோடு சேர்ந்திருக்காளோ அவருடைய பாபங்களுக்கெல்லாம் விஷமானவன், அவருடைய பாபங்களை போக்கடிக்கக்கூடியவன். இந்த இடத்துல பாபம் அப்படின்னு சொல்றது ஞான விரோதியான பாபம், அதாவது அவர்களுக்கு ஞானம் உண்டாக தடையா இருக்கக்கூடிய பாபங்களை விலக்கி ஞானத்தை கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா அடுத்த சேர்ந்தா தீவினைகளுக்கு அருணஞ்சை தின்மதியை அப்படிங்கிற நல்ல திடமான ஞானத்தை அர்த்தம். நல்ல திடமான ஞானத்தைனா நல்ல திடமான ஞானத்தை கொடுப்பவனை அர்த்தம். அந்த ஞானத்தை கொடுக்கிறபடினால் அவனையே தின்மதி அப்படின்னு அவனையே சொல்லிட்டு இருப்போம். சேர்ந்தார் தீவினைகட்கு அருணஞ்சை தின்மதியை திடமான ஞானத்தை கொடுப்பவனை, தீர்ந்தார் தம்மனுக்கு பிரியாத அவருயிரை. யார் தீர்ந்தாரோ எம்பெருமானுக்கு அற்று தீர்ந்தேனே என்று சொல்ற மாதிரி, எம்பெருமானே எல்லாம் என்று அவனுக்காகவே யார் தம் மனசை தீர்த்து வைத்திருக்கிறார்களோ அவர்களை விட்டு பிரியாத அவர் உயிரை, அவர்களுக்கு ஆத்மாவாக அவரை ஒரு நாளும் அவர்களை விட்டு பிரியாத இருக்கக்கூடியவன் அர்த்தம். தீர்ந்தார் தம்மனத்து பிரியாத அரு அவர் உயரை சோர்ந்தே போகல் குடாச்சுடரை அரக்கியை மூக்கு ஈர்ந்தாயே. சோர்ந்தே போகல் குடாச்சுடரை, சோர்ந்தே புகழ் குடாச்சுடரை, சோர்ந்தே போகல் குடாச்சுடரை ஒரு இடத்துல இருக்கு, சோர்ந்தே புகழ் குடாச்சுடரைன்னு ஒரு இடத்துல இருக்கு. சோர்ந்தே போகல் குடா அப்படின்னு சொல்லும் போது சம்சாரத்தில் புகவிடாதே அவர்களோடு பிரியாதே சம்சேஷிக்கும் சுபாவனமாய் ஆசிரித விரோதி நிரசன சுபாவனமாயிருந்த உன்னோடு அப்படிங்கிற சோர்ந்தே போகல் குடாச்சுடரை அடக்கியே மூக்கு ஈர்ந்தாயே. அதனால சம்சாரத்துல வந்து கஷ்டப்பட்டு அப்படி போக விட மாட்டானா சிந்துருவான். சோர்ந்தே போகல் குடா அப்படின்னு அப்படி போக விடாதவனான சொல்றார் எந்திருவான். அரக்கியை மூக்கு ஈர்ந்தாயே, சூப்பணக்கை அப்படிங்கிற அரக்கி அவளுடைய மூக்கை கிழித்தவனை என்ன அர்த்தம். அரியன் அடைந்தேன் முதல் முன்னமே, நான் முதல் முன்னாடியே அடைஞ்சிட்டேன், இன்னைக்கு நேரத்தை இல்ல இன்னைக்கோ எம்பெருமானை சேர்ந்துட்டேன் அப்படின்னு இந்த போக்கியத்துவ அதிசயத்தினாலே ரொம்ப நாள் அனுபவித்த மாதிரி அவர் பேசக்கூடிய பாசுரம் இது. சேர்ந்தார் தீவினை கற்கு அருணஞ்சை தின்மதியை, தீர்ந்தார் தம் மனத்து பிரியாத அவர் உயிரை, சோர்ந்தே போகல் கொடாச்சுடரே அரக்கியை மூக்கி இருந்தாயே, அடியேன் அடைந்தேன் முதல் முன்னமே, முதல் முன்னமே அதிலேயே நான் அவனை சேர்ந்திருக்கேன் அப்படின்னு. முன்னல் யாழ் பழில் நூல் நரம்பின் முதிர் சுவையே, பன்னலார் பயிலும் பரணே பவித்திரனே, கண்ணலே அமுது கார்முகிலே என் கண்ணா, மின்னலால் இளேன் கான் என்னை நீ குறிக்கொள்ளே, என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லக்கூடிய பாசுரம். ரொம்ப நாள் பழமையான வீணா சாஸ்திரம் என்கிற சாஸ்திரத்திலே சொன்னபடி இருக்கக்கூடிய வீணை தந்தியிலிருந்து உண்டாகும் ரசமாக இருப்பவனே, பல ஞானிகளால் அடிக்கடி அனுபவிக்கப்பட்டு அளவிட முடியாத ஆனந்த சுரூபனாக இருக்கக்கூடியவனே, பவித்திரனே, கரும்பு சாற்றே, அமிர்தமே, கார்முகிலே, என் கண்ணா, உன்னை உறவுடையாதவனாக நான் இருக்கிறேன், நீ என்னை குறிக்கொள்ள வேண்டும், உன்னை விட்டு நான் பிரியாதபடி நீ சங்கல்பத்தை கொள்ள வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்திலே சாதிக்கிறார். அதாவது நீ என்னை விட்டு பிரியாமல் என்னோடு இருக்கணுங்கிறத ஏன் பிரார்த்திக்கிறார் அப்படின்னா, அவன் பிரிஞ்சிடுவானோ அப்படிங்கிற பயத்தினால பிரார்த்திக்கிறார். அதாவது இந்த பிரகரணம் மொத்தமே எம்பெருமான் பரம போக்யம்னு சொல்ற பிரகரணம், அது இந்த பாட்டு சேராத மாதிரி இருக்கு. பரம போக்யனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்னை நீ குறிக்கொள்ளே, என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உன்னை தவிர வேற கதி இல்லை அப்படின்னு சொல்றது உபாயமா சொல்றது, ஆனா போக்யங்கிறது பிராபியமாக சொல்றது. இது எப்படி சேரும் அப்படின்னா அதுதான் நன்னா சொன்னார், அழகாக சேரும்.
அப்படின்னு பார்த்தோம் சொல்ல பார்த்தோம். மின்னலால் இனேன் கான் என்னை நீ குறிக்கொள்ளே. அதாவது சர்வகரணங்களுக்கும் முன்னல்யாழ் பதில் ஓர் நரம்பின் உதிரி சுவையே, பன்னலார்பயிலும் பரணே பவித்திரனே, கண்ணனே அமுதே கார்முகினே என் கண்ணா, மின்னலால் இனேன் கான் என்னை நீ குறிக்கொள்ளே. என்னை கைவிடாமே நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே என்னை கைவிடாமல் நீ என்னை உத்தேசனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது இதை எதுக்கு இங்கு சொல்லுகிறார் அப்படின்னா, நமக்கு பிரியமான வஸ்து நம்ம கிட்ட இருக்கும் போது அது ரொம்ப பிரியமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு பயம் வந்துடும், அதை நம்ம விட்டு போயிருக்கேன்னா என்ன பண்றது என்ன பயம் வரும். உலகத்துல அப்படி உண்டு. அந்த மாதிரி ஆழ்வாருக்கு பெருமான் கிட்ட ரொம்ப பிரீத்தி அதிகமா இருந்தபடினாலே எங்கே பெருமாள் தன்னை விட்டு போயிடுவானோ என்கிற ஒரு பயம், இது அஸ்தான பயம். பெருமாள் ஒரு நாளும் போக மாட்டான், இருந்தா கூட பிரீத்தி அதிகமா போகும்போது இந்த மாதிரி பயங்கள்லாம் வந்துருமா. அதனால அந்த பயத்தினாலே ஆழ்வார் பாடுகிற பாட்டு, கண்ணா நின்னலால் இளையன்கான் என்னை நீ குறிக்கொள்ளே, என்னை கைவிட வேண்டும் அப்படின்னு நீ நினைக்க கூடாது, உன்னை விட்டு நான் பிரியாதபடி நீ ஒரு சங்கல்பத்தை செய்துள்ள வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிற. முன்னல்யார் பழியில் நூல் நரம்பின் முதிர் சுவையே என்று சொல்லும் போது, முன் பழமையான நல்லதான யாழ் பயில் நூல் வீணையை பற்றியான ஒரு சாஸ்திரம், வீணா சாஸ்திரம். வீணா சாஸ்திரத்துல சொன்னபடி இருக்கக்கூடியது பழமையானது கெட்டுப்போகாதது ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சாஸ்திரத்தில் சொன்ன நரம்பின் முதிரி சுவையே, அந்த வீணையினுடைய நரம்பினாலே வரக்கூடிய ரசமாக இருக்கக்கூடியவனே என்ன அர்த்தம். இது அழகா சொல்லும் போது சுவாமி சொல்ற, சாக்ஷாத் சுவாமி, பிராச்சீன சமீசீன வீணா சாஸ்திரோக்த தந்திரீஜன்ய பிரவிருத்த சுகரூப சப்தவத் போக்யனே என்றபடி, வீணா சாஸ்திரத்தில் சொல்லப்படி ஒரு வீணா கணம் ஒன்று நடந்தால் அது எப்படி ஆனந்தமா இருக்குமோ அந்த மாதிரி பரம போக்யனாக இருக்கக்கூடியவன் என்ன அர்த்தம். பன்னலார் பயிலும் பவித்திரனே அப்படின்னு, பன் நல்லார்னா பல்ல நல்லவர்கள், அவர்கள் பலவிதமாக ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான். கண்ணனே அமுதே கார்முகிலே என் கண்ணா அப்படின்னு கூப்பிடும் போது சகல இந்திரியங்களுக்கும் போக்கியமாக இருக்கக்கூடியவன் என்பது தெரிகிறது. கண்ணாலே பார்த்து அனுபவிக்கலாம் என்பதாக சகல இந்திரியங்களுக்கும் போக்கியனாக இருக்கக்கூடியவன். கண்ணலே அமுதே கார்முகிலே என் கண்ணா, ஆனால் தான் பிள்ளான் சாதிக்கும் போது முதல்ல ஆரம்பத்திலேயே சர்வகரணங்களுக்கும் நிரவதிக போக்யனாய், உன் திருவடிகளுக்கு நல்லராயிருப்பார் எல்லாருக்கும் உன்னை கொடுக்கும் சுபாவனாய் அப்படின்னு சாதிக்கிறார். சர்வகரணங்களுக்கும் நிரத்திசே போக்யனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அது சொல்லும் போது, முன்னல்யார் பயிலும் நரம்பின் முதிர் சுவையே, பன்னலார் பயிலும் பரணே பவித்திரனே, கண்ணலே அமுதே கார்முகிலே என் கண்ணா அப்படின்னு சொல்லும் போது எல்லா இந்திரியங்களாலும் எம்பெருமானே அனுபவிக்க முடியும்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி தெரியுது. முதல்ல முன்னல்யார் பயிலும் நரம்பின் முதிர் சுவையேன்னு சொல்ற மாதிரி, அப்ப வீணா துவனி வீணாநாதம் போல இருக்கக்கூடியவனே எம்பெருமானை சொல்றபடினாலே ஸ்ரோத்ரேந்திரியத்துக்கு காது இந்திரியத்துக்கு போக்யன் இப்படி தெரியுது. கண்ணலே அப்படின்னா கரும்பேன் அர்த்தம், கண்ணலேன்னு சொன்னபடினா ரசனேந்திரியத்துக்கு போக்யமானவன் என்று தெரியும். இன் அமுதே அப்படிங்கிறபடினாலே தொகிந்திரியம் கிரகணேந்திரியம் இதுக்கெல்லாம் போக்யமாக இருக்கான்னு தெரியும். காரு முகிலே என்றால் நம் கண்ணுக்கு போக்யனாக இருக்கான், இப்படி எல்லா இந்திரியங்களுக்கும் ரசத்தை அனுபவிக்கும்படியாக அவன் இருக்கானா. நின்னலால் இளையன் கான் என்னை நீ தெரிக்கொள்ளே, உன்னை தவிர எனக்கு வேற கிடையாது, அதனால என்னை கைவிடாதே ஏற்றுக்கொள் என்பதாக சொல்லக்கூடிய பாசுரம். கண்ணலே அமுதே கார்முகிலே என் கண்ணா, நின்னலால் இளையன் கான் என்னை நீ குறிக்கொள்ளே. நீ ஒரு சங்கல்பம் செய்ய வேண்டும், என்னை நீ குறிக்கொள்ளே,
உன்னை விட்டு நான் பிரியாதபடி ஒரு சங்கல்பத்தை நீ செய்ய வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். முன்னல்யார் பழியல் நூல் நரம்பின் முதிரி சூயே அப்படிங்கிறபடினாலே அந்த சாஸ்திரத்துல சொல்லபடி இருக்கக்கூடிய யானையினுடைய நரம்பில இருக்கக்கூடிய மிகுந்த ரசமே அர்த்தம். பன்னலார் பயிலும் பயனே அப்படின்னு, பன்னலார் பயிலும் பரனே பவித்திரனே, கண்ணனே அமுதே கார்முகிலே, என் கண்ணான் நின்னலால் இல்லேன் கான், உன்னை விட வேற போக்கியோஸ்தி இல்லாதவனாக நீ இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். என்னை நீ குறிக்கொள்ளே என்பதாக இந்த பாசுரத்திலே சாதித்தார். சாரமான விஷயம் என்ன கேட்டா, சகல இந்திரியங்களுக்கும் போக்கியமானவன் எம்பெருமான் அப்படிங்கிறது. கார்முகிலேன்னு சொன்னா கண்ணுக்கு போக்கியமாக இருக்கான் அர்த்தம். அது மாதிரி மனசுக்கும் போக்கியமாக இருக்கான். அமுதே அப்படின்னு சொன்னபடினால நாக்குக்கு போக்கியமாக இருக்கான் தெரியுது. நரம்பின் முதிர் சுவியன்னு சொன்னபடினால காதுக்கு போக்கியனாக இருக்கான் தெரியுது. இப்படி சகல விதத்துக்கும் போக்கியனாக இருக்கான்ங்கிறது புல்லான் வந்து இந்த பாட்டினுடைய சாரமாக சர்வகரணங்களுக்கும் நிரவதிக்க போக்கிய பூதனாய் என்பதாக சாதிக்கிறார். சுவாமி தேசிகனும் அதே தான் எடுத்து சர்வ அக்ஷப்ரீணனார்கம் என்பதாக சாதிக்கிறார். இப்ப தேசிகனுடைய ஸ்லோகத்துல இருக்க விசேஷங்களும் பார்க்கல, நம்போ இனிமேதான் பார்க்கணும். இந்த பாசுரங்களை சொல்லும் போது அர்த்தத்தை சொல்லும் போது சித்ர அஸ்வாதானுபூதி பிரியம் உபகிருதி பிகி தாஸ்ய சாரஸ்ய ஹேதும் சுவாத்மன்யாசார்ஹகிருத்யம் பஜதமிருதரசம் பக்த சித்தைக போக்யம் சர்வாக்ஷப்ரீடனார்ஹம் பஹுபலக்லே ஸ்நேஹம் ஆஸ்வாத்யசீலம் சப்யை சாத்யை சமேதம் நிரவிஷதனகாசேஷ நிர்வேசமீசம் என்பதாக ஸ்லோகம். நாலு பாசுரங்களுடைய அர்த்தத்தை பார்த்தோம். சித்ராஸ்வாதானுபூதி ஒன்னு, பிரியம் உபகிருதி பி ரெண்டு, தாஸ்ய சாரஸ்ய ஹேதும் மூணு, சுவாத்மன் யாசார கிருத்தம் நாலு ஆயிருக்கு. ஐந்தாவதாக பஜத அமிர்தரசம், நாம் சேவிக்கும்படியான நாம் விரும்பும்படியான அமிர்தரசமாக இருக்கக்கூடியவன் என்ன அர்த்தம். என் கடல்படா அமுதே அப்படின்னு ஆழ்வார் சொன்னதை வச்சு இங்க சாதிக்கிற, கடல்ல இருந்து ஒரு அமிர்தம் இல்ல, கடல்படாத ஒரு அமிர்தம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த அளவு அமிர்தம் போலே பரம போக்கியனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அர்த்தம். பக்த சித்தைக போத்யம், பக்தர்களுடைய மனசுக்கு மாத்திரமே போக்கியனாக இருக்கக்கூடியவன் என்ன அர்த்தம். தீர்த்தார் தம்மனத்து பிரியாத அவரு இறை அப்படிங்கிறார். தீர்ந்தார்னா எம்பெருமானுக்கே அற்று தீர்ந்தார், அதாவது எம்பெருமானே பிராப்தியன் பிராபகன் என்பதாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு அவருடைய மனசை விட்டு பிரியாத அவருடைய உயிராக இருக்கக்கூடியவன், ஞானிக்கு ஆத்மேயமேவன் சொல்லும்படி அவர்களுக்கும் உயிராக இருக்கக்கூடியவன் என்ன அர்த்தம். அப்போ சோர்ந்தே போகல் கொடா சுடரி அரக்கியை மூக்கு இருந்தாயே அடியன் அடைந்த முதல் முன்னே ஆயிடுச்சு. இப்ப முன்னல்யா பழியல்லூர் ஆயிடுச்சு. முன்னல்யா அற்பழியல்லூர் அப்படின்னு சொல்லும் போது அப்ப தீர்த்தார்த்தம் மனத்து பிரியாத ஒரு உயிரைன்னு சொல்லும் போது பக்த சித்தைக போக்யம் அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிச்சார். யார் எம்பெருமானுக்கே அற்று தீர்ந்தார்களோ அவருடைய மனதை விட்டு பிரியாத இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லும் போதுதான் சர்வாக்ஷப்ரீணனார்கம், கண்ணு காத்து முதலான எல்லா இந்திரியங்களுக்கும் எல்லா இந்திரியங்களாலும் பிரீத்தியை உண்டாக்கும்படி இருக்கக்கூடியவன். அதுல ஒவ்வொரு இந்திரியத்தினாலும் எப்படி அனுபவிக்கிறோங்கிறத ஆழ்வார் சொல்ற ஒவ்வொரு பதமும் உணர்த்துறதான். நரம்பின் முதிர் சுவையே, பன்னலா பயிலும் பவித்திரனே, கண்ணனே அமுதே கார்முகிலே அப்படின்னு ஒவ்வொரு இந்திரியத்தாலும் நம்ம அனுபவிக்கும்படியாக இருக்கான் அப்படிங்கறதாக தெரிவிக்கிறது இந்த பாசுரம். அதனால சுவாமி தேசிகன் சர்வாக்ஷ பிரீணனாகும். அக்ஷன்னா கண்ணு கருமுறான இந்திரியம். எல்லா இந்திரியங்களாலும் பிரீத்தி செய்யப்பட தகுந்தவனாக பரம போக்யனாக இருக்கக்கூடியவன் என்ன அர்த்தம். அடுத்த பாட்டு தான் சபதி பகுபல ஸ்நேகம், உடனேயே பல பலத்தை கொடுக்கக்கூடிய ஸ்நேகத்தை கொள்பவன் என்ன அர்த்தம். அடுத்த பாசுரத்திலே சொல்லும் போது குறிக்கோள் ஞானங்களால் ஜனயோடி செய்தவமும்
திரிக்கொண்டு இப்பிறப்பே சில நாளில் எய்தி நஞ்சான் உரிக்கொண்ட வெண்ணெய் பால் ஒளித்துண்ணும் அம்மான் பின் திரிக்கொண்ட நெஞ்சனாய் பிறவி துயர் கடிந்தே. எம்பெருமானே நீ என்னை விட்டு போகாதேன்னு போன பாசுரத்தில் சொன்னார். அது ஸ்னேகத்தினாலே அதிசங்கையாம். எம்பெருமான் தன்னை விட்டு போக மாட்டான் ஒரு நாளும், அது வரைக்கும் தெரியும். ஆனாலும் ரொம்ப பிரீத்தி அதிகமானபடினாலே போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கறதுனாலே ஸ்னேகத்தினாலே அதிசங்கி பண்ணி சொல்லிக்கிறார். நீ என்னை விட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இந்த பாசுரத்தில் சொல்லும் போது நான் உன்னை விட்டு போவேனோ அப்படின்னு பெருமாள் கேட்டாராம். ஆழ்வாரும், ஆமாம், நீ என்னை விட்டு போக மாட்டாய், இப்பொழுதே எனக்கு எப்படி போக்கியத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறாய் அப்படின்னு அனுபவிக்கிறாய். இப்பொழுதே பார்க்கிறேன் எத்தனை பேர் எத்தனை கஷ்டப்பட்டு யோகங்கள் எல்லாம் பண்ற, பக்தி யோகம், உபாசனம், தியானம், இதையெல்லாம் பண்ணக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கான். அவர்களுடைய ஒரே பிரயாசம் என்னன்னு கேட்டா அந்த எம்பெருமானை பிடிச்சு தன் மனசுலேயே நிறுத்த வேண்டும். மனசுல மற்ற விஷயங்கள்லாம் நிக்க கூடாது, பெருமான் தவிர வேற விஷயம் நிக்க கூடாது. எம்பெருமானையே தியானம் பண்ணணும் என்று ஆசைப்படுபவர்கள் ஒரு நிமிஷம் கூட விடாமல் எம்பெருமானை தியானம் செய்து கொண்டே இருப்பவர்கள். அவர்கள் கஷ்டப்பட்டு பல தபஸெல்லாம் பண்ணி எம்பெருமான மனசுக்குள்ளே நிறுத்தி வச்சிருக்கலாம். ஆனால் நான் துளியும் கஷ்டப்படாமல் எம்பெருமானை மனசுக்குள்ளே வைத்திருக்கிறேன் எப்படிங்கறது இந்த பாட்டுல சொல்ற. குறிப்பழி ஞானங்களால் எனையோடி செய்தவும் திரிக்கொண்டு இப்பிறப்பே சில நாளில் எய்து நன்யான். மிகவும் கஷ்டப்பட்டு அநேக காலம் இருந்து செய்ய வேண்டியவை கர்மயோகமும் ஞான யோகமும், அதனாலே கிடைக்கக்கூடிய பக்தி யோகம். இதெல்லாம் இருந்தாலும் இந்த எம்பெருமானுடைய அனுபவத்தை கொஞ்சமாவது இவன் பெறுவானா என்றால் பெறுவான். அந்த அனுபவத்தை, எம்பெருமானுடைய அனுபவத்தை எனக்கே அவன் எம்பெருமான் கொடுத்தான். மிகவும் கஷ்டப்பட்டு பல வருஷ காலம் தபஸ் பண்ணி எம்பெருமானை அனுபவிக்க வேண்டி இருக்க சுலபமாக தன்னை காட்டி கொடுத்தான். என்ன பண்ணான் என்றால் அவன் கண்ணனாக திரு அவதாரம் செய்த போது உரியிலே வைத்த வெண்ணையும் பாலையும் திருடி காத்தான் என்ற அவனுடைய வைபவத்தை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற கிருஷ்ணாவதார லீலைகள்லாம் நாம் மனசுக்குள்ள தியானம் பண்ணுவதற்காக வந்த லீலைகள், நாம் சிந்திச்சு பார்ப்பதற்காக வந்த லீலைகள். அதனால அந்த லீலைகளை பண்ணி பகவான் நம்ம மனசுல வந்திருக்கான் அப்படிங்கறதுதான் இதுல ஆச்சரியம். வெறும் லீலைகளை பண்ணாங்கிறது மாத்திரம் இல்லாம நம்ம மனசுல வந்து இருக்கிறதுக்காகவே இந்த மாதிரி லீலைகள்லாம் அவன் பண்ணிருக்கான். அந்த பகவானே கிருஷ்ணாவதாரம் பண்ணி அந்த லீலைகள்லாம் பண்ணி நம்ம மனசுக்குள்ள பகவானே வந்து உட்காந்துட்டான். இல்லாட்டா எத்தனை வருஷ காலம் தபஸ் பண்ணா போறும் போறாது, எத்தனையோ வருஷ காலம் தபஸ் பண்ணிட்டே இருக்கணும் என்பதாக ஆயிடும். மிகவும் கஷ்டப்பட்டு அநேக காலம், அதான் ஆழ்வார் அழகா சொல்றார், குறிக்கோள் ஞானங்களால் எனையூடி செய்தவமும். இவருடைய ஞானம் குறிக்கோள் ஞானம், ஒரு விஷயத்தை பத்தியே சரியா உத்தேசப்பட்டு இருக்கும், வேற விஷயத்தை பத்தி எல்லாம் நினைக்கவே பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட ஞானம், குறிக்கோள் ஞானங்களால் எனையூடி செய்தவமும், இப்படி பல வருஷ காலம் அவ உபாயம் செய்து அவ என்ன அடைந்தாலோ அதை நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டா திரிக்கொண்டு இப்பிறப்பே சில நாளில் எய்தினேன். நான் அவ பல வருஷ காலம் கஷ்டப்பட்டு பல ஜென்மம் எடுத்து படிச்சிருந்தா நான் இந்த ஜென்மத்திலேயே சில மாதங்களிலேயே அந்த எம்பெருமானுடைய உபாயத்துவத்தையும் உபயோகத்துவத்தையும் தெரிந்து கொண்டு பரம போக்யனானவன் அவன் எப்படிங்கறத நான் தெரிஞ்சிருந்துட்டேன். எப்படி அவ கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணாலே உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டா நான் ஒரு உபாயம் பண்ணேன், உரிக்கொண்ட வெண்ணெய் பால் ஒளித்துண்ணும் அம்மான்பின், உரியில இருக்கிற வெண்ணையும் பாலையும் எடுத்து ஒளித்து உண்ணக்கூடிய கண்ணன் இருக்கானே அவனை பின்தொடர்ந்து போனேன். நெறிக்கொண்ட நெஞ்சனாய் அவனை பின்பற்றி ஒரு மனசு இருந்தபடினாலே நான் கண்ணனோடு சேர்ந்திருந்து என் பிறவி துயர் கடிந்தேனே, என்னுடைய சம்சார துக்கங்களை எல்லாம் நான் போற்றேன், நான் போக வைத்தேன் என்பதாக அர்த்தம். நமக்கு இந்த துக்கங்கள் எல்லாம் போய் பரம சுகமான மோட்சம்ங்கிறது கிடைக்கணும் அப்படின்னா தியானம் பண்ணணும், அதாவது எம்பெருமான மனசுல வைக்கணும், அந்திம ஸ்மிருதி வரைக்கும் எம்பெருமான மனசுல வைக்கணும். அப்படி விடாம எத்தனையோ கோடி கோடி காலமாக தபஸ் பண்ண வேண்டி இருக்க நான் ஒரு உபாயம் பண்ணி சுலபமாக எம்பெருமானுடைய கிருஷ்ணாவதார லவணீக சௌதியில் லீலைகளை மனசுல நினைக்க நினைக்க அவனே வந்து என் மனசுல வந்து உட்காந்துட்டான் அப்படின்னு இந்த பாட்டு.
குறிக்கோள் ஞானங்களால் எனையோடு செய்தவும். ஞானங்கள்லாம் எப்படி கேட்டா குறிக்கோள் ஞானம், அதாவது பலவிதமான யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி அப்படின்னு அங்கங்களை சொல்லி, சத்வித்யா தகர வித்யா முதலான அநேக வித்தியைகளை சொல்லி இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஒருத்தர் அவன் எம்பெருமான அடையாளங்கிறதுக்காக எனையூழி செய்தவும் பல கல்பகாலம் இவன் தபஸ் பண்ணி மோட்சத்தையும் பெற்றான்னு இருப்போம். நான் என்ன பண்ணேன்னா குறிக்கொண்டு இப்பிறப்பே சில நாள் எய்தினேன். நான் ஒரு உபாயம் பண்ணேன், இந்த பிறப்பிலேயே சில நாள்ல எம்பெருமான மனசுல வர வச்சுட்டேன். அப்படி என்ன பண்ணீர் அப்படின்னா குறிக்கொண்ட வெண்ணெய் பால் கிருஷ்ணாவதார லீலைகளை எல்லாம் நான் நினைச்சு பார்க்க எம்பெருமான் தானே எனக்குள்ளே வந்து விட்டான். சுலபமான வழி, தபஸ்லாம் பெருசா பண்ணல, ஆனா எம்பெருமானுடைய சிந்தை மாத்திரம் நிறைய இருக்கு. குறிக்கோள் ஞானங்களால் எனையோடி செய்தவும் கிரிக்கொண்டு எப்பிறப்பே சில நாளில் எய்து நெஞ்சான் உரிக்கொண்ட வெண்ணை பால் ஒளித்துண்ணும் அம்மான் பின் நெறிக்கொண்ட நெஞ்சனாய் பிறவி துயரு கடிந்தே. அடுத்த பாசனம், கடிவார் தன்னந்துனாய் கண்ணன் விண்ணவர் பெறுவான் படிவானமிறந்த பரமன் பவித்திரன் சீர் செடியார் நோய்கள் கிடப்படிந்து குடைந்தாடி அடியேன் வாய்மடுத்து பருகி கடித்தேனே. இந்த பாசுரத்தை நாம் அப்புறம் பார்க்கலாம். இந்த உரிக்கொண்ட வெண்ணெய் பால் விழிக்கணும் அம்மான் பின் அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு பிரயத்தனமும் பண்ணாமல் நான் தாம் பெற்ற சமர்த்தி அழகாக சொல்ற எங்க பிள்ளை அழகா சொல்ற இந்த ஜென்மத்திலே அல்ப காலத்திலே அயத்திலேன நான் பெற்றேன் என்று தாம் பெற்ற சமர்த்தியை சொல்லி அனுபவிக்கிறார். நான் வேற ஜென்மம் எடுக்கல, இந்த ஜென்மத்திலேயே ஒரு சின்ன காலத்திலேயே எம்பெருமானை நான் சேவிக்கப்பெற்றேன், எம்பெருமான அனுபவத்தை நான் பெற்றேன், அயத்தனேன பெற்றேன், ஒரு பிரயாசம் இல்லாமல் கண்ணன் வந்து மனசு வந்து உட்காந்துட்டான் அப்படின்னு தாம் பெற்ற சமர்த்தியை சொல்லி அனுபவிக்கிறார் அப்படின்னு இருக்கு. அநேக கால சாத்தியமான கர்மயோக ஞான யோக சாகிருத பக்தி யோக சாத்தியமான சம்சார நிவர்த்தி பூர்வக பகவத் அனுபவத்தை இந்த ஜென்மத்திலே அல்ப காலத்திலே அயத்தனேன நான் பெற்றேன் என்று தாம் பெற்ற சமர்த்தியை சொல்லி அனுபவிக்கிறார் அப்படின்னு பிள்ளானுடைய சீசுக்தி. இந்த பாசுரத்திலையும் எம்பெருமானுடைய குணங்களை பற்றி சுவாமி தேசிகன் சொல்லும் போது சபதி பகுபல ஸ்நேகம், சபதி உடனேயே பகுபல ஸ்நேகம், நல்ல ஸ்நேகம், நிறைய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நேகம், அந்த ஸ்நேகத்தை கொடுப்பவன் என்று அர்த்தம். சபதினா உடனே அப்படின்னா ஒரு காரணத்தை பார்க்காமல் உடனே கொடுக்கக்கூடியவன். எத்தனையோ ஜென்மாந்தரங்கள்ல எத்தனையோ சாதனங்கள் செய்து அதனாலே பகவத் பக்தி இந்த ஜென்மத்தில் வருதுன்னு இல்லாமல் எம்பெருமான அனுகிரகத்தினாலே இது வருதாம். அதான் சபதி பகுபல ஸ்நேகம் அப்படிங்கிறது. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய குணங்கள் அதையெல்லாம் அனுபவிக்கிறார் எம்பெருமான் பரம போக்யன் என்பதை அவர் இங்கே சொல்லுகிறார். இந்த ஜென்மத்திலே அல்ப காலத்திலே அயத்தேன நான் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறார். உரிக்கொண்ட வெண்ணை பால் ஒளித்துண்ணும் அம்மான் பின் நெறிக்கொண்ட நெஞ்சனாய் பிறவி துயர் கடிந்தே கடிவார் தன்னந்துனாய் கண்ணன் விண்ணவர் பெருமான் என்பதாக ஆரம்பிச்சு அடுத்த பாக்கணும் அதை நாம் பின்னே பார்க்கலாம். அவ்வாறு எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.